வணக்கம் மக்களே நான் சத்யா நம்ம ஸ்பாட்டில் இன்னிக்கான கதை முத்தமிட நேரமில்லை பாகம் நாலு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பாட் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு வாங்க இன்னிக்கான கதைக்குள்ளே போகலாம் கலர் படங்கா நெசமாவா பின்ன பொய்யா சொல்கிறேன் இன்னியோட கடைசி நீ வரதா இருந்தா சொல்லு போனா போகுதுன்னு உன் கூட ரெண்டாம் தடவையாக பார்க்க வரேன் அந்த சின்ன பெண் அத்தோடு நிற்க மாட்டாள் அந்த பத்மினி வைஷாந்தி எல்லாம் உங்க கால் தூசு கூட பெறமாட்டாங்க இப்படி ஏற்றியும் விட்டாள் அன்று மாலை பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய சத்தியமூர்த்தியை எப்படியோ கொஞ்சி கொஞ்சி சமாளித்து ஆறு மாத குழந்தை முகுந்தனை அவனது பராமரிப்பில் விட்டுவிட்டு விட்டு கிளம்பி விட்டாள் அபிராமி நடுவுல குழந்தை பாலுக்காக அழுதா என்ன செய்வேன் அபிராமி உங்களுக்கு ஒரு சிரமம் கூட இல்லைங்க சொம்புல பசும்பால் காய்ச்சி ஊற்றி வச்சிருக்கேன் சங்கல ஊற்றி கொடுங்க பைய சமத்தா குடிச்சிட்டு விளையாடிட்டு இருப்பான் அதே போல ராவு எட்டு மணி சுமாருக்கு ரெண்டு சங்கு பால் மடியில போட்டு ஜோ ஜோன்னு தட்டிக்கிட்டே புகட்டினா குடிச்சபடி தூங்கிடுவான் இன்னைக்கு ஒரு நாள் வச்சிட்டு பாருங்க அழுதானா அப்புறம் இவனுக்கு ஒரு வயசு வர வரைக்கும் படம் பார்க்கவே போக மாட்டேன் அருமை மனைவியின் கெஞ்சல் அவனை மெழுகாய் கரைய வைக்க குழந்தையை பார்த்து கொள்ள அரைமனசாய் ஒப்புக்கொண்டான் இது இவன் செய்த இரண்டாவது தவறு சத்யமூர்த்தியிடம் குழந்தை சமத்தாக இருந்ததை கண்டவள் அடிக்கடி மீனாவை கூட்டி சேர்த்து கொண்டு சினிமாவுக்கு கிளம்ப ஆரம்பித்தாள் குழந்தைக்கு பால் புகட்டி ஈர துணிகளை மாற்றி அவனுடன் சலிக்காமல் விளையாடி கரகரத்த குரலில் அபஸ்வரமாய் தாளாட்டு பாடி இரவு வீடு திரும்பும் அபிராமியின் கண்கள் முழுக்க கனவுகள் உனக்கு என்னடி ராசாத்தி வாத்தியாருக்கு எந்த யோகம் இருக்குதோ இல்லையோ பெஞ்சாதி யோகம் நிறைய இப்படி பெண்கள் பேசுவதை அப்படியே வந்து கணவனிடம் சொல்வாள் அபிராமி என்னங்க நான் அத்தனை அழகா நிஜமாவே நீ கொல்ல அழகுதான் அபிராமி என்னை பார்த்தா எந்த சினிமாக்காரி சாயலாவது இருக்கா ம் உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி தான் எனக்கு தோணுது மகாலட்சுமியா அப்படி யாரும் நடிகை இல்லையே லக்ஷ்மிங்கிற பேர்ல ரெண்டு மூணு பேர் இப்போ கூட ஜீவனாம்சம் படத்துல ஒரு லக்ஷ்மி வரா நல்லா இருக்கா மூக்கும் முழியுமா நான் ஏழுமலையானோட மார்பல வாசம் பண்ற லக்ஷ்மியை சொல்ற அபிராமி அவன் புன்னகைப்பான் அவள் பெருமையுடன் அவனது மடியில் முகம் பதித்து சிரிப்பு பூக்களை வாரி இறைப்பாள் அபிராமியின் சிரிப்பில் குதூகலமான பேச்சில் தன்னை மறந்து இத்தனை நேரம் வரையில் குழந்தையுடன் பட்ட சிரமம் மறந்து எத்தனை நிம்மதியாக இருந்தான் அவன் அவனது நிம்மதியில் மண்ணை அள்ளி போடும்படியாக எப்படி அவள் எத்தனை ரூரமாய் செயல்பட்டாள் அன்று மாலை வீடு திரும்பிய கணவனிடம் மாரியம்மன் திருவிழாக்காக நாடக குழு ஒன்று எதிர் வீட்டில் வந்திருப்பதை எத்தனை உற்சாகமாய் சொன்னால் அபிராமி என்னங்க நம்ம மாரியம்மன் கோவில் திருவிழாக்காக மூணு நாள் நாடகம் போட போகிறாங்களாம் பட்டணத்திலிருந்து பெரிய நாடக கம்பெனி ஒன்று வந்து இறங்கியிருக்கு அப்படியா எங்கே இறங்கியிருக்காங்க அதாங்க எது தாப்புல மிராசு பொண்ணுறங்க வீடு ஒன்று காலியாக இருக்குதுல்ல அதில் வந்து தங்கியிருக்காங்க இருபது இருபத்தஞ்சு பேர் நாலஞ்சு பொம்பளைங்க கூட இருக்காங்க என்னம்மா சிவி இருக்காங்க கொஞ்சம் என்னோட வாங்கல காமிக்கிறேன் ஐம்பட்டு பேரும் இத்தனை நேரம் வீட்டுக்கு வெளியில திண்ணையில தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க உள்ள இருக்கிற காத்தாடி சரியா சுத்தலையாம் ரிப்பேர் செய்கிற மட்டும் வெளியில உட்காந்துட்டு இருந்தாங்க நான் மீனா எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தோம் எப்படி இருக்காங்க ஒவ்வொருத்தனுக்கும் தலையில ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா போங்க உங்களுக்கு எப்பவும் கேலி அவள் சிணுங்க அவன் உடனே சமாதான கொடியை வீசி வீசி ஆட்ட சரி தப்பு தப்பு இனிமே அப்படி சொல்லல நீ சொல்ல வந்தத சொல்லு அந்த பொம்பளைங்கெல்லாம் என்னமா இருக்காங்க தெரியுமா ஒவ்வொருத்தையும் ஷோக்கா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா உதட்டுல செக்க சிவக்க சாயம் பூசி கன்னத்துல ரோஜா நிறத்துல என்னத்தையோ குழைச்சு பூசிக்கிட்டு என்னமா இருக்காங்க தெரியுமா அன்று முழுக்க அவள் அதை பற்றியே பேசி கொண்டிருந்தாள் அண்டே அயல் பெண்களுடன் கூடி அமர்ந்து எதிர் வீட்டையே விரிக்க விரிக்க பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் இருந்தாள் ஏண்டி அவங்க போட்டு இருக்காங்கல்ல அத்தனை நகையும் தங்கமா அடிப்போடி அத்தனையும் பித்தளையா இருக்கும் அடி முன்னால ஒடிசல ஒரு பொண்ணு போனாலே அவ ரவிக்கு கவனிச்சியா சி தூ வெக்கமா இருக்காது என்னடி வெக்கம் நல்லாதான இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தான் கச்சதமா பொருத்தமா இருக்கும் நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது ஏன் நம்ம அபிராமிக்கு எடுப்பாக இருக்கும் இதெல்லாம் என்ன தரித்திரங்க நம்ம அபிராமிக்கு எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் நேற்றுக்கு நாடகத்துல ஒருத்தி சீரையா நடிச்சால அவ பல்லும் பவிசம் அபிராமி வேஷம் போட்டா இன்னைக்கு முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் அபிராமி அத்தனையும் கேட்டு குளிர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாள் மணக்கண் முன் தன் சீதையாய் அலங்கார பதுமையாய் கையில் மாலையுடன் இருப்பதைப் போலவும் ராம வேடதாரி வில்லை ஒடித்ததும் துள்ளி வந்து மாலையை அவள் கழுத்தில் போடுவது போலவும் கரகோஷம் விண்ணை பிளப்பது போலவும் இந்த கற்பனைகள் வெகு சுகமாயிருக்கின்றன மனசுக்குள் வெகு நாட்களாய் இன்னதென்று தெரியாமல் மறைத்திருந்த ஏக்கம் லேசாய் தலைக்காட்ட துவங்கியது நானும் இது மாதிரி வேஷம் கட்டிட்டு ஆடணும் நாடகத்துல சினிமாவில் எல்லாம் ஐயோ மச்சானுக்கு ஆசை தெரிஞ்சா கோவிச்சுக்க மாட்டாரா அன்று தான் அவள் முதல் முதலாய் சத்தியமூர்த்தியை மணந்தது மடத்தனம் என நினைக்க ஆரம்பித்தாள் தன்னுடைய அழகனைத்தும் காட்டில் காயும் நிலாவைப் போல வீணாவதை நினைத்து மறுக தொடங்கினாள் அன்று காலையில் எதிர்வீட்டிலிருந்து நடுத்தர மாது ஒருத்தி சிரித்தபடி உள்ளது வீட்டிற்கு வந்தாள் அவளை முதல் நாடகத்தில் கைகேயாக பார்த்த நினைவு வருகிறது அபிராமிக்கு வாங்க வாங்க முகமலர சிரித்தபடி வரவேற்றாள் அவள் சந்தோஷத்தில் தலைக்கால் புரியவில்லை அம்மாடி ஒரு கிண்ணம் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொட்டேன் அந்த புள்ள பார்த்திபனுக்கு உடம்பெல்லாம் தேய்ச்சி மசாஜ் பண்ணிக்க பொட்டு எண்ணெய் இல்லை மிராசு வீட்டுக்கு ஆள் அனுப்பி ரெண்டு மணி நேரம் ஆவது அபிராமி அவசரமாய் உள்ளே ஓடி பெரிய கிண்ணத்தில் தாராளமாக எண்ணெயை ஊற்றி கொடுத்தாள் என் ராசாத்தி நீ நல்லாரு வரட்டுமா அவள் கிளம்ப உங்க பேர் என்னங்க ஆவலை அடக்க மாட்டாமல் அபிராமி விசாரிக்க பங்காரு பங்காரம்மாங்க பழைய சினிமாவுல எல்லாம் என் டான்ஸ் இல்லாம இருக்காது ஓ அப்படியா உம் நம்ம பார்த்திபன் கூட சொல்வான் உங்க அளவுக்கு தொழில் தெரிஞ்சவங்க இப்ப யார் இருக்காங்கன்னு பார்த்திபன் யாரு நீ நேற்று ட்ராமா பார்க்கலையா ராமர் வேஷம் போட்டானே அவள் பிரமித்து நின்றாள் முதல் நாள் நாடகத்தில் ராமனாக வந்தவனின் வேஷ பொருத்தமும் நடிப்பும் நெஞ்சில் மின்ன இப்ப அவங்கள பார்க்க முடியுமா சும்மா தான் வேஷம் கட்டாதப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வேஷா வாயே நான் அழைச்சிக்கிட்டு போறேன் வா பங்காரு தாராளமாய் அழைத்தாள் அபிராமி நாய்க்குட்டி போல அவளை பின்தொடர்ந்தாள் அலை அலையாய் பின்னோக்கி வாரப்பட்ட கிராப்பு செக்க சிவந்த மேனி அசப்பில் பார்த்தால் பெண்மணி போன்றதொரு தோற்றம் அதிக உயரமும் இல்லாமல் அதிக பருமனும் இல்லாமல் நிதமான தேகம் அந்த தேகத்துக்கு பார்த்து பார்த்து அவன் செய்திருந்த அலங்காரம் கழுத்தில் கிடந்த செயின் நாபி வரையில் தொங்க அதில் உள்ளங்கை அகலத்துக்கு தங்க மடல் பிரகாசிக்க கட்டை விரலை தவிர மற்ற விரல்களிலெல்லாம் ரங்குன் வைரம் கிளுகிழுக்க மணிக்கட்டில் தங்கத்தோடு காதில் வைர கடுக்கன் நெற்றியில் சவ்வாது போட்டு உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிக்கொண்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தான் அவன் அவன்தான் பார்த்திபன் இரண்டு பக்கமும் இரண்டு பேர் அவனது உடம்பை பிடித்து அமுக்கிக் கொண்டிருக்க தெருக்குள்ளாத கும்பல் முதல் நாள் நாடகத்தில் நடித்த ராமனை எத்தனை பயபக்தியுடன் பார்த்தார்களோ அதே அளவு பக்தியுடன் மரியாதையுடன் ஆவண வாய்பிளக்கும் அப்பாவி ஜனங்கள் பங்காருவின் பின்னால் உடம்பை குறுக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தாள் அபிராமி திண்ணையில் அமர்ந்திருந்தவனை தலையை நிமிர்த்து கூட பார்க்க வைக்கம் வாசலில் அத்தனை பேர் காத்திருக்க நான் மட்டும் உள்ளே சகஜமாய் வெகுநாள் பழகியவல் போல் நுழைவதில் தலைக்குள்ளாத பெருமை அப்பேற்பட்ட பார்த்திபனின் எதிரில் நாட்டுப்புறவாடை நீங்காத நான் நிற்பதில் ஏற்பட்ட வெட்கம் உள்ளாரப் போயிடுவோம் இங்கே நிக்க கூச்சமா இருக்கு அபிராமி தவிக்க பங்காறு மிதமான புன்னகையுடன் அவளை உள்ளே அழைத்து சென்று பாய் விரித்து உட்கார சொன்னாள் இரு தம்பிய கூட்டியார இருக்கட்டுங்க அவர் குளிக்கிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காப்புல இருக்குது அட நீ ஒன்று இப்போதைக்கு தம்பி குளிக்க போகாது எண்ணெயை வச்சிட்டு நல்லா ஊரின பிற்பாடு தான் குளியல் அவள் வாசலுக்கு விரைய அபிராமி விழிகளை மலர்த்தி சுற்றும் முற்றும் பார்க்கிறாள் பார்த்திபன் உள்ளே வந்து சாய வேட்டியை மடித்து கட்டியபடி உடம்பெல்லாம் எண்ணெய் மினிமினுக்க அவன் வந்து நின்றவுடன் வாரி சுருட்டியபடி எழுந்தாள் அபிராமி பொழுதுதான் அவளை கவனித்தது போல போலி பணிவுடன் இடுப்பை லேசாய் வலித்து கரங்கூப்புகிறான் பார்த்திபன் அடட உட்காருங்க அபிராமி விக்கத்தில் முகம் சிவந்தாள் அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் தடுமாறி போனாள் சமயத்தில் பங்காரு கை கொடுக்காவிட்டால் திண்டாடி போயிருப்பாள் இந்த பொண்ணு எதிர் வீட்டில் இருக்குது இவங்க வீட்டில் போய்தான் தேங்காய்னா வாங்கி வந்தேன் தம்பி பேரை சொன்னதுமே என்ன குப்பிய தலை குப்புற கிண்ணத்துல கவிழ்த்து கொடுத்துடுச்சு அதுக்கென்ன வாய பார்த்திபன் தங்கமான புள்ள நல்லா பேசும்னு தைரியம் சொல்லிட்டு பங்காரம்மா காவி பற்கள் தெரிய சிரிக்க பார்த்திபன் அபிராமியை பார்த்து மெல்லிசாய் புன்னகைத்தான் உங்கள மாதிரி ரசிகர்களோட அபிமானம்தான் எங்களுக்கு சொத்து இந்த கையால் ஆயிரக்கணக்கான பணத்தை அள்ளுறேன் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அன்பு தான் நெலச்சி நிற்கும் என்ன பங்காரம்மா நான் சொல்றது சரிதானே கரெக்டு தம்பி நூற்றுக்கு நூறு கரெக்ட் பங்காரு புகையிலையை கிள்ளி வாயில் அடக்கி கொண்டு தலையை பெரிசாய் ஆட்டினாள் உங்க பேர் என்னங்க பார்த்திபன் கேட்க கண்களால் அவளை அளந்தபடி கேட்க அவள் நாணி தலைக்க விழுந்தாள் அபிராமிங்க அடட நல்ல பேரு நான் கும்பிடுற அம்பிக பேரு தான் என் கண் கண்ட தெய்வம் பங்காரு இது என்ன நமக்கு தெரியாத புது கதையா இருக்குதே என்பது போல பார்த்திபனை பார்க்க அவன் அவளுடைய பார்வையை லட்சியம் செய்யாமல் அபிராமியை பார்த்தபடி சொன்னான் கதை முடிந்தது இக்கதையின் தொடர்ச்சியாக மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதையின் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது போன்ற சிறுகதைகளை கேட்க விரும்பினா கதீஸ்பாட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்